ஹே சிங்கோஸ், லாஸ்ட் எபிசோட்ல லூக் நம்ம ஹீரோயினை நான் உனக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு பார்ல குடிக்கிறதுக்கு துணையா இருக்கக்கூடிய வேலையை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் காசு நிறைய வருது, திருட வேண்டாம், இந்த வேலை பெட்டர் தானே அப்படின்னு அந்த வேலையை செய்ய ஒத்துக்கிறாங்களா. ஆனால் ஹீரோயின் யாருக்கு கம்பெனி கொடுக்க போனாங்களோ அவன் நிறைய ஊற்றி கொடுத்துட்டான். ஹீரோயினுக்கு தலைவலியே வந்துடுது. அப்பாவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல, ஒரு நான் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரூமுக்கு தனியாக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹெல்பிங் ஏஞ்சல் கூடயும் அங்கிள் கூடயும் சேர்ந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினை காணாது. ஹீரோயின் இங்கதானே இருந்தா அப்படின்னு ஹெல்பிங் ஏஞ்சல் கிட்ட கேட்க, ஆமா இங்கதான் இருந்தா அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்களா. அப்பா அவங்க இப்பதான் அவங்க உள்ள போன மாதிரி இருந்துச்சு, வேணா கெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த பக்கம் அவசர அவசரமா ஓடி போறாங்க. அந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு தலை ரொம்ப சுத்தமா. அப்ப அந்த ஆள், பாபா நான் உன்னை இருக்க வச்சு பேசுறேன் அப்படின்னு சோஃபால கொண்டு போய் உட்கார வைக்கிறான். இப்படி ஹீரோயினை ரூம்க்கு கூட்டிட்டு போறதா லூக் பாக்குறான். ஆனா சிரிச்சுட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுடுறான். அந்த பக்கம் அந்த ஆளு ஹீரோயினும் சோஃபால உட்கார வச்சுட்டு அங்க இங்கன்னு திரும்பி பாக்குறான். யாரும் இல்லாத உடனே மெதுவா ஹீரோயினை டச் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமா அங்க இங்கன்னு தொட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா தெளிஞ்சிருச்சு, என்ன தொடாதடா தொடாதடா அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா முடியவே இல்லை, ஏன்னா அவங்க லைட்டா போதையில இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள புகுந்து அந்த ஆளை போட்டு பொளீர்னு ஒரு அற விடுறாங்களா. அந்த ஆளும், நீ யாருடா இங்க உள்ள, எப்படிடா நீ வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும், நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட், நான் உள்ள வந்து க்வெஸ்சன் கேட்கதான் செய்வேன், நீ எப்படிடா அவளை தொடலாம், போலீஸ்க்கு மட்டும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் வச்சுக்கோ, இங்க என்ன நடக்கும் அப்படின்றத நீ யோசிச்சு கூட பாக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டி விட்டுடுறாங்க முத முதல்ல. உடனே அவனும் பயந்தடிச்சு ஓடிடுறானா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியாம எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்து, என்ன ஹீரோயின் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு காசு தேவை அப்படின்னு சொன்னேன், அதனாலதான் அவங்க எனக்கு இந்த வேலையை சஜஸ்ட் பண்ணாங்கன்னு. ஹீரோவும், அதான் நான் உனக்கு பேர்டனா இருக்க கூடாதுன்னு போயிட்டேன்ல, அப்புறம் உனக்கு எதுக்கு காசுன்னு கேட்க, ஹீரோயினும், நீ போயிட்ட, ஆனா எனக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்கு, நான் வாங்கின கடனை அடைக்கணும் இல்ல, அதுக்கு டெய்லி 1000 ரூபாய் கொடுக்கணும் இல்ல, இந்த மாதிரி எனக்கு காசு தேவை நிறைய இருக்கு ஹீரோ, அது மட்டும் இல்லாம எனக்கு திருடுறது பிடிக்கவே இல்ல, உனக்கும் தானே பிடிக்கல, அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன், அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும், காசு ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும், சரி பரவாயில்ல விடு விடு அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா, இனி நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம் ஓகேவா, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயாவது உன்னோட தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன், ஆனா இதுக்காக இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க கூடாது சரியா, எப்பவுமே என்னை விட்டு நீ பிரிஞ்சு போக கூடாது, நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், தப்பா மட்டும் நீ எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது, ஆமா ஹீரோயின் உன்னோட ஃப்ரெண்ட் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க, அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்க, ஹீரோயினும் லூக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு தலை கேறிடுது, நேரா லூக்க போயிட்டு பொள்ளிர்னு ஒரு அற விட்டுட்டு, என்னடா நீ நினைச்சிட்டு இருக்கன்னு, லூக்கோ உன்னை யாருடா இப்ப இங்க வர சொன்னது, நீ ஹீரோயினோட லைஃப்ல எவ்வளவு பெரிய அப்செட்லா இருக்குன்னு தெரியுமானு. அதுக்கு ஹீரோ, நான் என்னவா இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா இதுக்கு மேல ஹீரோயினோட லைஃப்ல தலையிடுறத நிறுத்திக்கோ, இன்னையில இருந்து நீ ஹீரோயினோட லைஃப்ல இல்ல அப்படின்னு அங்க இருந்து கோபமா கிளம்பி போயிடுறாங்க. வெளியில ஹெல்பிங் ஏஞ்சலும் அங்கிளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ செம்ம காண்ட்ல போன உடனே அங்கிள் சொல்றாங்க, நீ பட்டை கிளப்பிட்டுடா, இன்னைக்குதான் நீ ஏஞ்சல் அப்படின்றத எங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்க அப்படின்னு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும், ரொம்ப ஓவரா பண்ணிட்டேனோன்னு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும், இல்ல இல்ல மாசா சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும் போது, ஆமா ஹீரோயின் எங்க அப்படின்னு தெரியுதா, நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட, நான் பண்ணன எல்லாத்துக்குமே சாரி, இனி உன்கிட்ட கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. ஹீரோவும், அது பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப நம்ம போயிட்டு அங்கிள் கடையில ஃப்ரீயா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, அங்கிளோ மறுபடியும் என்கிட்ட ஃப்ரீயாவா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே வாங்கன்னு சாப்பிட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து ஃப்ளையர்ஸ் கொடுக்குற வேலையை பாக்குறாங்க. அங்க எங்கன்னு குட்டி குட்டியா கிடைக்கக்கூடிய எல்லா வேலையுமே செஞ்சு காசை கலெக்ட் பண்ணி என்னன்னைக்கு வட்டி கொடுக்கணுமோ அன்னைக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு வட்டி கொடுத்துட்டு ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட காசு கம்மியா இருக்குமா, ஹீரோ கிட்ட அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சிப்ஸ் கடையை தாண்டி போகும்போது, ஏ அந்த பன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அதை பார்த்து உடனே சாப்பிடணும் போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அதை உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பத்தலையேன்னு ஹீரோவும், அது இருக்கட்டும், டெய்லி இந்த கடை ஓபன்ல தானே இருக்கும், நம்ம கிட்ட என்னைக்கு காசு சேருதோ அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம் வா அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டு போறாங்களா. ஆனா ஹீரோயினால தாங்க முடியல, ஹீரோக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே ஹீரோக்கு கொடுக்கணும் இல்ல, அதனால மெதுவா அந்த கடையில நின்னு
அந்த பன்னை தூக்கி அவங்களோட பேக்குள்ள போட போறாங்க, திருட போறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பாங்களா? உடனே வந்துட்டு ஹீரோயின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் உனக்காக தாண்டா எடுத்துட்டு இருக்கேன்னு, ஹீரோவும் எனக்காகவா எடுக்கிற அப்படின்னா சரி குடு குடு இதை திருட்டு இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்கவே இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்ட இருந்து பர்ஸ் பிடிங்கிட்டாங்க. ஒன்லி நீ அந்த பண்ண கடையில வை, இல்லைனா நீ பே பண்ணு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நீ பண்ணியே ஆகணும்னு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை பே பண்ணியாச்சு அப்படின்னா வேற ஏதாவது எமர்ஜென்சிக்கு காசு தேவைப்படும் போது கிடைக்காம போயிடும். ஸோ என்ன பண்றதுன்னு யோசிச்சோம், ஓகே நான் பண்ணை கீழே வச்சுட்டு வரேன் அப்படின்னு பண்ணை கீழே வச்சுட்டு ஹீரோ கூட நடந்து போறாங்க. ஹீரோவும் நீ இந்த மாதிரி பண்றதுனால நீ மட்டும் இல்லை எத்தனை பேர் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியான்னு ஹீரோயினும் எனக்கு யாரும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியலையேன்னு சொல்ல ஹீரோ அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு பிரெட்டை திருடுறதுனால நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும், நீ திருடுறதுனால உனக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் குறையும், அது மட்டும் இல்லாம நீ யார்கிட்ட இருந்து திருடுறியோ அவங்களுக்கு அதை சேல் பண்ணக்கூடிய காசு கிடைக்காம போகும், அதை தயாரிச்சவங்களுக்கு அதுக்கான காசு கிடைக்காம போகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு உன்னால ப்ராப்ளம்ஸ் வரும் ஹீரோயின்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கோவம் வருதா, அங்கிள் மாதிரி பேசாதரான்னு ஹீரோவும் என்ன நான் அங்கிள் மாதிரி பேசுறேனான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல தாத்தா மாதிரி பேசுற வாய் முடிட்டு வா அப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் இவ ஒருத்தி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம அங்கிள் அவங்களோட லவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கால முன்னாடி இருந்த போலதான் இப்போ இருக்கா அப்படின்னு ஹெல்பிங் ஏஞ்சல் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹெல்பிங் ஏஞ்சல் கேக்குறாங்க, இப்படியே நின்னுட்டு இருந்த அப்படின்னா அவளை தூரமா இருந்து பாத்துட்டு தான் இருக்க முடியும், அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வர மாதிரி பண்ணுன்னு. அப்பதான் அங்கிள் யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு தடவையுமே அவங்களோட லவர் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி வெதர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த அங்கிள் கொடுப்பாங்க. அதை பார்க்கும் போது அவங்களோட லவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும், ஏஞ்சலுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே வெதர மாத்தி மாத்தி கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்பவும் லவர் படிச்சுட்டு தானே இருக்காங்க, சன் மறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே இவங்களோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே மேகத்தை வர வைக்கிறாங்க. என்ன இது மேகமூட்டமா இருக்கு ஆனா புழுக்கமா இருக்கு அப்படின்னு காத்து வீசிட்டு இருக்கும் போது அதிகமா காத்த வர வைப்பாங்களா, ஐயோ என்னால இங்க இருந்து படிக்க கூட முடியல, என்ன ஏஞ்சலோ தெரிய மாட்டேங்குது, இப்படியா வெதரை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு கோமாங்கிருந்து கிளம்பி போறாங்களா. இதை பார்த்தோன்னே அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ ஹெல்பிங் ஏஞ்சல் சொல்றாங்க, ஒருவேளை உன்னோட லவ்வரோட உருவம் மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு இருக்குதா இருக்கும், உன்னோட லவ்வர் வேற எங்கேயோ இருப்பாங்க, அவங்க வேற உருவத்துல பிறந்திருப்பாங்களா இருக்கும், உன்னோட சோல்மேட்ச கண்டிப்பா நீ தேடி கண்டுபிடிக்கணும், இவ கண்டிப்பா உன்னோட சோல்மேட்சா இருக்க சான்ஸே கிடையாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்களா. அங்கிளும் பரவாயில்ல விடு, அவ அந்த காலத்துல அப்படி இருந்தா இந்த காலத்துலயும் அப்படியே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சோகமாயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மறுபடியும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமுமே நான் லேட் லேட்டா தான் கொண்டு போய் காசு அடைப்பேன், ஏன்னா நீ தரதுக்கு லேட் ஆயிரும்ல, உனக்காக நான் எல்லாரோட காசையுமே வச்சுக்கிட்டு லேட்டா தான் கொண்டு போய் கொடுப்பேன், அது அவங்க மனசுல வச்சுட்டு எனக்கு ஏதோ காசு
காசு தேவை இருக்கு, அதனால தான் நான் லேட்டா கொண்டு போய் கொடுக்குறேன், எனக்கு ஏதோ காசு தேவை இருக்கு, அதனால தான் நான் திருடிட்டேன் அப்படின்னு என் மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க. நான் நிஜமா சொல்றேன், அந்த 5000 ரூபாயை நான் எடுக்கவே இல்லை, எனக்கு சேலரி மட்டுமே போதும். நிஜமாவே நான் அந்த 5000 ரூபாயை எடுக்கல, என்கிட்ட 5000 ரூபாய் கூட கிடையாது அதை திருப்பி வைக்கிறதுக்கு, என்கிட்ட காசே இல்லை, என்னை நம்பு, நான் யாரோட பணத்தையும் திருடல அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடுச்சு. ஏன்னா ஹீரோயின் பண்ண தப்புக்கு இப்போ ஆன்டி தானே அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வார்டன் ஆன்டிய வேலையை விட்டு வேற துரத்திடுறாங்க திருட்டு பட்டம் கட்டி. இதெல்லாத்தையும் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அதனால ஆன்டி நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்க ஓனருக்கு மட்டும் கால் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஆன்டியும் கால் பண்றாங்க. நான் நிஜமாவே அந்த காசு எல்லாம் திருடல, என்ன நம்புங்க, எனக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை கிடைக்கவே செய்யாது, இந்த வயசுல என்னை யார் வேலைக்கு எடுப்பாங்க, பிளீஸ் என்னை இந்த வேலையை விட்டு மட்டும் எடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க அப்படின்னு ஓனர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த மொபைல பிடுங்கிடுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நான் தான் அந்த காசை ஆன்டி கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது, நான் தான் ஒவ்வொரு தடவையுமே அவங்க மாசம் மாசம் பணத்தை கட்டாம இருக்கிறதுக்கு லேட்டா கட்டுறதுக்கெல்லாம் ரீசன். பிளீஸ் தயவு செஞ்சு ஆன்டியை மன்னிச்சிருங்க, நான் அந்த 5000 ரூபாயை திருப்பி கொடுத்துடுறேன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி கேட்கறாங்க. ஆன்டியும் பின்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, ஹீரோயின் தான் இந்த சித்து வேலைக்கெல்லாம் காரணம்னு. ஆனா ஹீரோயின் தான் செஞ்சு தப்பே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல. ஓனர் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஆன்டி கிட்ட மொபைல கொடுத்துட்டு, ஆன்டி இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணல தப்புதான், நீங்க ஒவ்வொரு தடவையுமே எனக்காக தான் லேட்டா காசை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயம் தெரியாம உங்க மேல இருக்க கோவத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் எப்படியாவது 5000 ரூபாய் காசோட வந்துடுறேன், இந்த வேலை உங்களை விட்டு போகாது, பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி கேக்குறாங்க. ஆன்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இறக்க குணம் இருக்கு, இருந்தாலும் அவங்க வேலையை கரெக்டா பாக்கணும்ல, அதுக்காக தான் இவ்வளவு நாளும் ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் ஹக் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பார்க் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஒரே பயம், ஹீரோ என்ன நினைச்சிருப்பானோ அப்படின்னு. அதனால நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல, நான் பண்ண தப்புனால ஆன்டி அஃபெக்ட் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் பரவாயில்ல, உன்னோட தப்பை நீ இப்ப உணர்ந்துட்டல்ல, அதுவே பெரிய விஷயம், இதெல்லாம் பத்தி யோசிக்காத அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு மொபைல பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன ஆயிடுச்சு, யாரோ மொபைல்ல தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மொபைல் எடுத்து நம்ம வித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு ஆன்டியோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்னு. ஹீரோவும் ஹீரோயின் இப்பதான் நீ பண்ண ஒரு தப்புனால தப்பே பண்ணாத ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க, மறுபடியும் நீ அதே பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுக்கிறாங்க. அப்போ மொபைல் ரிங் ஆகுது. நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க ஹீரோயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்கன்னு, ஆனா ஹீரோயின் இந்த தடவை காலை அட்டன் பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் இருந்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்ற சத்தம் கேக்குதா. இது கேட்டோட ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, அட்ரஸ் சொல்லுங்க, உடனே வரே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அந்த அட்ரஸ்க்கு ஓடி போறாங்க. மேல போயிட்டு ரூம்ல பார்த்தா ஒரு ஆள் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு, அதனால உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, என்னோட மொபைல் உங்ககிட்டயா இருக்கு அப்படின்னு கேக்க ஹீரோயினும் ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்க இந்த மொபைலுக்கே சொந்தக்காரி நான் தான், இந்த மொபைல நான் பார்க்ல தெரியாம விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் இந்த போனுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, நீங்க உடனே வர முடியுமா கேக்க அந்த பொண்ணும் உடனே வர எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க அப்படின்னு விவரத்தை கேட்டுட்டு உள்ள வராங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ கிட்ட ஒன்னும் ஆயிடாது தானேன்னு கேட்க ஹீரோ ஒன்னும் ஆகாது, நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கா, கண்டிப்பா உன்னோட மெரிட் பாயிண்ட் அதிகமாகும், பாரு நீ மொபைல திருடாம அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய கால அட்டன் பண்ணதுனால ஒரு உயிரையே நம்மளால காப்பாத்த முடிஞ்சிருக்கு, கரெக்டான டைம்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பிரக்யா அங்க ஓடி வராங்க. பிரக்யாவை பார்த்தோன்னே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா பிரக்யாவும் அது என்னோட போன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படின்னா உள்ள இருக்கிறது உன்னோட அப்பாவான்னு கேக்குறாங்க. அப்ப உள்ள இருந்து டாக்டர் வெளியில வந்து சொல்றாங்க பேஷண்ட்டுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க சரியாயிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மட்டும் தான் செய்யணும்னு. பிரக்யாக்கு இப்பதான் சந்தோஷமாகுது. ஹீரோயினும் இப்போ உன்னோட அப்பா சரியாயிட்டாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்ல உடனே பிரக்யா ஓடி போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோயின், நீ மட்டும் இல்ல அப்படின்னா என் அப்பா இப்ப எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதே எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல, ரொம்ப தேங்க்ஸ், நீ எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காக இதை பண்ணதுக்குன்னு. ஹீரோயினும் எதையாவது மனசுல வைக்கிறதுக்கு நீ என்ன என்னோட எனிமியான்னு கேட்க பிரக்யாவும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இன்னையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரும்
பேருமே செமையா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட உனக்கும் தேங்க்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் சந்தோஷம் ஆயிடுது. இப்ப வீட்டுக்கு கிளம்பி போகும்போது பிரக்யா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, பாத்தியா நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம், அதுக்காக நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரிதான் நல்லது செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும். நீ ஒருவேளை திருடி இருந்த அப்படின்னா என்ன ஆயிருக்கும், நீ மொபைல ஒளிச்சு வச்சிருந்த அப்படின்னா என்ன ஆயிருக்கும், பிரக்யாவோட அப்பாவோட உயிரே போயிருக்கும். அதனால நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு இனியொரு ஆளை பாதிக்கும், அதை பத்தி நல்லா யோசிச்சு நீ முடிவெடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஹாஸ்டலுக்குள்ள போகும்போது வார்டன் இருக்காங்களா, ஹீரோயினுக்கு பதறி போயிடுது. என்ன வார்டன் ஹாஸ்டல்ல விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்டல் வார்டனும், எதுக்காக இப்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்க, உன்னோட ஹாஸ்டல் ஃபீஸ இன்னைக்கு பிரக்யா கட்டிட்டா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. பிரக்யா கட்டிட்டாளா அப்படின்னு கேட்க ஹாஸ்டல் ஓனரும், ஆமா ஆமா அதே மாதிரி ஒன்னு ஒண்ணும் இங்க இருந்து துரத்தல, அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டான டைமுக்கு வாடகை கட்டிடு மேலப்போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்களா. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுது, பரவாயில்லையே நம்ம பண்ண தப்ப எல்லாரும் மன்னிக்கிறாங்களே, பிரக்யா வேற தன்னோட வாடகை இந்த அளவு கட்டிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இருந்து ஹீரோயினுக்கு காலையில ஸ்நாக்ஸ் கொண்டு போறது, கிளாஸுக்கு ஹீரோயின் வரலன்னா நோட்ஸ் எடுக்க கூடியது, ஹீரோயின் சாப்பிடும் போது ஹீரோயினை வா நம்ம வெளியில எங்கேயாவது போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பிரக்யா பண்ணிட்டு இருக்காங்களா. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கிள் ஹீரோ கிட்ட, என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும், அது பெரிய கதை, நல்ல வேலை இப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டாவது இருக்காளே, பிரக்யாவும் ஹீரோயினும் இந்த மாதிரி ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், கடைசியா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே அதுவே எனக்கு சந்தோஷம்னு. இப்போ அங்கிள் கேக்குறாங்க, முன்னாடி மாதிரி உனக்கு ஹீரோயினை பார்த்தா இப்போ ஹார்ட் பீட் எகுதுதானு. ஹீரோவும், ஆமா எப்பெல்லாம் அவன் பக்கத்துல இருக்காளோ அப்பெல்லாம் ஹார்ட் பீட் எகுருது, ஆனா அது எல்லாத்தையும் நான் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது, ஏஞ்சலா இருந்தா லவ் அப்படின்றது வரவே கூடாது, ஏஞ்சலுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் லவ் அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அங்கிளும், ஆனா ஏஞ்சல்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய லவ் ரொம்பவே புனிதமானது, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல நான் ஹியூமனா மாற மாட்டேன், நான் ஏஞ்சலா தான் இருப்பேன், எனக்குள்ள பதவி ரொம்ப பெரிய பதவி, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பெருசா பேசிட்டு இருக்காங்க. அங்கிளும் இவன் ஒருத்தான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில அங்கிளுக்கு ஹெல்பிங் ஏஞ்சல் ஹெல்ப் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நீ இப்படியே அவளை பாத்துட்டு இருந்த அப்படின்னா உன்னோட லவ்வருக்கு எப்படி பழைய ஞாபகங்கள்லாம் வரும், அதனால அவளுக்கு ஒரு கிஃப்டையும் அவ உனக்கு எழுதின லெட்டரையும் கொண்டு போயிட்டு கொடு அழுதுட்டிருக்காங்க. ஹீரோவும் ஹெல்பிங் ஏஞ்சலும் வந்துட்டு, ஏ என்னடா எதுக்காகடா இப்படி எழுதிட்டு இருக்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, என்ன ஆச்சு அங்கிளுக்கு, எதுக்காக இவங்க எழுதிட்டு இருக்காங்கன்னு. அப்பதான் ஹெல்பிங் ஏஞ்சல் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவனோட லவ்வர் இருக்காளே அவகிட்ட போயிட்டு உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சா, இதுதான் நீ எனக்கு எழுதின லெட்டர் அப்படின்னு இவன் போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணான். அவளும், ஆமா எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு, நீ தானே அந்த அசிங்கம் முடிச்ச ரோட்டோர கடையை வச்சு நடத்தினவே, ஓ மேல எனக்கு லவ் இருக்குமா, என்னோட பழைய காலத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் கிளம்பி போயிடுறா. ஆக்சுவலி நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவ என்னோட லவ் அக்செப்ட் பண்ண கொஞ்ச நாளையிலேயே சொர்க்கத்துல இருந்து என்ன தேடி ஆட்கள் வந்துட்டாங்க, ஒரு பெரிய புயல் வரப்போகுது, அது தடுக்கிறதுக்கு நான் தான் போயாகணும் அப்படின்னு என்ன கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் போறதுல இஷ்டமே கிடையாது, இருந்தாலும் மக்கள் நிறைய பேரை காப்பாத்தி ஆகணுமே, அதுக்காக சரி ஓகே வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்காக என்னோட லவர் கிட்ட போயிட்டு நான் கொஞ்ச நாளையில திருப்பி வந்துடுவேன், எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்க அவ ஆயுள் முழுக்க நான் உனக்காக வெயிட் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு சொன்னா. நானும் ரொம்ப சந்தோஷமா என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு மனுஷ உலகத்துக்கு திரும்பி வந்தேன், ஆனா நம்ம ஊர்ல தான் அரை மணி நேரம்னா 3 மாசம் ஆச்சு, அப்படி நிறைய வருஷங்கள் ஓடி போயிடுச்சு, நான் வரும்போது அவ இறந்தே போயிட்டா, ஆனா கடைசி அவ எனக்காக எழுதின லெட்டர் அவங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அந்த லெட்டர்ல நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ எனக்காக வருவ அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ளாடி என்னோட உடம்பு நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்றதுதான் எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நீ கடைசியா வரும்போது நான் உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், கடைசியா உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும், அதுதான்
என்னோட கடைசி ஆசை. அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் ஒன்னே லவ் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருந்தா, அதனாலதான் நான் அவளுக்காக இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். இதை கேட்கும் போதுதான் ஹீரோவுக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது. ஓகே ஓகே, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒன்ன பத்தின ஞாபகங்கள் வரும், நீ எதுக்குமே கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பிரக்யா பின்னாடி இருந்து கேட்டுட்டாங்க. ஆனா இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கிளம்பி போயிடுறாங்க. நைட் வந்து பாக்குறாங்க, அப்பவுமே அங்கிள் கடையை திறக்கவே இல்லையா. சரி ஓகே, இப்ப விடலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே அங்கிள் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹெல்பிங் ஏஞ்சல் வந்து, இப்படியே எவ்வளவு நாள் தாண்டா இருந்துகிட்டே இருப்ப, அதான் அந்த பொண்ணுக்கு உன்னோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உன்னோட லவ்வரா இருக்க சான்ஸே கிடையாது. உன்னோட லவ்வர் வேற ஏதாவது உருவத்துல இந்த உலகத்துல பிறந்திருப்பா, அவளோட சோல தான் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிள் அதையதையும் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. இதையும் பிரக்யா கவனிக்கிறாங்க. அதனால அங்கிள் பின்னாடியே போயிட்டு, நான் இதை உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கஞ்சியை கொடுக்குறாங்க. ஆனா அங்கிள் எனக்கு இப்ப சாப்பிட முடியல கிளம்புன்னு சொல்லிடுறாங்களா. ஆனா பிரக்யாவும், எனக்கு கிளம்புனீங்க இப்படி சொல்லலாம், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் இங்க உட்கார போறேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிரில் சிக்கன் எடுத்துட்டு, பாருங்க நீங்க கடையை ஓபன் பண்ணாததுனால நான் கிரில் சிக்கன் எங்க இருந்தோ வாங்க வேண்டியதா இருக்கு, இது ட்ரையா இருக்கு, இது ஜூசியாவே இல்லை, நீங்க பண்றதுதான் ஜூசியா இருக்கும்னு அங்கிளும், நான் இப்ப கடையை ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீங்க என்னைக்கு ஓபன் பண்றீங்களோ அது வரைக்கும் நான் இந்த மாதிரி மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ட்ரையான ஃப்ரைட் சிக்கனையே சாப்பிட வேண்டியதா இருக்கு, எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஃப்ரைட் சிக்கன் தான் பிடிக்கும், ஏன்னா அதுல இருந்து கோகனட் மில்க் ஓட ஸ்மெல் ஃபர்ஸ்ட் அங்கிள் லவரை மீட் பண்ணும்போது ஒரு டெசர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே டெசர்ட் அதை பார்த்த உடனே அங்கிளுக்கு, அப்படின்னா தன்னோட லவ்வர் தான் வேற உருவத்துல பிரக்யாவா இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்காங்களா, தான் கூட தான் இவ்வளவு நாள் தன்னோட லவ்வர் சுத்திட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட அங்கிளோட எல்லா லவ் ஸ்டோரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. பாவம்ல அங்கிள் அவங்களோட லவ்வர் அவங்கள மறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினும், ஆமா அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண முடியும், விதி அப்படின்றது இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அபார்ட்மெண்ட்ல தீ எரியுது. வார்டன் வந்து சொல்றாங்க, நெருப்பு பிடிச்சுக்கிச்சு உள்ள பிரக்யா மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை எப்படி காப்பாத்துதுன்னே தெரியலன்னு எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. வெதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அங்கிள் தான் நம்ம கிட்ட இருக்காங்களே அப்படின்னு உடனே ஓடி போயிட்டு அங்கிளை கூப்பிடுறாங்க. அங்கிளும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் என்னால சக்தியை யூஸ் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆனா அங்க ஒரு உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, பிரக்யா தீல மாட்டிட்டு இருக்கான்னு. இதை கேட்ட உடனே அங்கிளுக்கு ஷாக் ஆகுது, என்ன பிரக்யா தீல மாட்டிட்டு இருக்காளா அப்படின்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த பக்கம் பிரக்யா தீல மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்றாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. பிரக்யா தான் நிஜமாவே அங்கிளோட லவரா, இங்க ஒரு அழகான ஸ்வீட் லவ் ஸ்டோரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குல்ல. ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்ல, அங்கிளோட பிரக்யாவோட லவ் ஸ்டோரியுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.